கதை பேசலாம்ல லஞ்சுக்கு கோவக்காய் பொரியல் எப்படி பண்ணலாம்னு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதில் 1/4 கிலோ கோவக்காய், கொஞ்சமாக பெரிய வெங்காயங்க, ஒரு பெரிய வெங்காயம் கூட வேண்டாம், ஹாஃப் பெரிய வெங்காயம் போதும். பெரிய வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இது கோவக்காய் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த கோவக்காயும் வெங்காயம், உப்பு, மிளகாய்த்தூள் மிளகாய்த்தூள் ஒரு 1.5 ஸ்பூனுங்க, எல்லாத்தையும் போட்டு உப்பெல்லாம் போட்டு பெசரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறுனா நல்லா வெந்துருங்க. இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம், கடாயை போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லா இருக்குங்க இந்த கோவக்காய் பொரியல், சும்மாவே சாப்பிட்றதுக்குவே டேஸ்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக கடுகு, நான் நிறையா கடுகெல்லாம் போட மாட்டேன், ஸோ கொஞ்சமாக கடுகு, வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் இந்த கோவக்காய் மிக்சிங்கை போட்டுடலாங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க, அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து, சரி தண்ணியை கூட அப்புறம் தெளிச்சுக்கலாங்க. ஸோ இதை அப்படியே பிரட்டி சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும், நல்லா வெந்துருங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்டு வேணும்னா அடி பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. கோவக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கணும். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிறேங்க, அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். தண்ணி தெளித்து நல்லா பிரட்டி விட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இது கோவக்காய் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க, ஸோ இதை மூடி வச்சிடலாம். கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். வாவ், சூப்பராக கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இது பெரிய அடுப்புலலாம் வச்சேன்னா இன்னும் சீக்கிரம் ரெடி ஆகிடும். நான் எப்போதுமே எந்த சைட் டிஷ் ஐட்டமாக இருந்தாலுமே சின்ன பர்னரில் தாங்க வைப்பேன். இதில் எங்கள் கார்டனில் எடுத்த கறிவேப்பிலையை போட்டுற வேண்டியதாங்க. நான் எடுத்து போடுற கறிவேப்பிலையை தூவி விட வேண்டியதாங்க. சூப்பரான கோவக்காய் பொரியல் ரெடி. இது தயிர் சாதம், எஸ்பெஷலி வெரைட்டி ரைஸஸ், சப்பாத்தி, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ங்க. அவ்வளோதாங்க கோவக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. Can't think nothing better than spending my day with you. My life's sunny and better, girl, when I'm with you.